ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் பிளாச்சா எப்படி இடிக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இப்படி தான் இடிப்போம். இது ஒரு மலை ஃபுட், மலை ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உண்டான திங்ஸ் தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ஜனம் குறைவு, அதனால் நான் எல்லாமே குறைச்சி குறைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடமாக கூடையே இந்த திங்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு தான் மெயின். இதில் இந்த வாசமும் இந்த பிளாச்சான், இது தான் பிளாச்சான்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது இறால் இருக்குங்க இல்லையா, இறாலை வந்து அரைச்சி அதை அப்படியே கேக் மாதிரி செஞ்சு அதை வெட்டி ஒரு ஒரு ஷேப்பில் அதை காய வச்சு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கருவாடுலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இறால முழுசு முழுசாக இல்லாமல் அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி காய வச்சுருது. இது கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். பூண்டு நான் ஒரு 4 பல்லு 5 பல்லு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி. அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த கலருக்காக காய்ந்த மிளகாய் 2, அப்புறம் இந்த மிளகாய் வந்து ரொம்ப உரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பச்சை மிளகாய் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த மிளகாய். ஆனால் இது பச்சை மிளகாய் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஊசி மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, செம்ம உரப்பாக இருக்கும். அது போடுவாங்க. அப்போ இதை நம்ம வீட்டில் இல்லாததுனால இது போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஓரளவு செம்ம உரப்பாக தான் இருக்கும், அதனால தான் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நெத்திரி கருவாடு மீன், அதை நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் இப்போ நான் பொறிக்க போகிறேன். பொறிச்சுட்டு இதை நம்ம இடிக்கணும். இப்போ அதுக்கு முன்பதாக செய்கிறதுக்கு முன்பதாக நான் சொல்லிடக்கூடாது, நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சோறுலாம் வச்சு சாப்பிட்லாம், அதே நிறைய வைக்க முடியாது, செம்ம உரப்பாக இருக்குன்றனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். சட்டி சூடு ஏறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம நாட்டில் 3 இன மக்கள் இருக்கிறாங்க. 3 இன மக்களோட சமையலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அவங்கவுங்களோட பாரம்பரிய உணவுகள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எல்லா சாப்பாடும் சாப்பிடுவாங்க இங்கே. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பிளாச்சான். இது நம்ம வீட்டில் மோஸ்ட்லி ரொம்ப இடிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா ரொம்ப உரப்பாக இருக்குன்றனால நம்ம வீட்டில் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. எப்போனாச்சும் ஒரு வாட்டி நம்ம செய்வோம், ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறேன், நீங்களும் பாருங்கள். முதல்ல நம்ம இந்த நெத்திலி மீன் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுக்கலான்றேன், எடுத்து பொறிச்சு வச்சுக்கலான்னு சொல்கிறேன். நெத்திலி நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முருகலாக பொரிக்கணும். நான் அடுப்பு சிறும் ஆனலில் வச்சு நான் பொறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இரும்பு சட்டிங்கிறதுனால ஓவராக சூடேறிச்சுன்னா சட்டுன்னு கருகிடும், அதனால் சிறும் ஆனல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மல் சட்டி இருந்துச்சுன்னா அதாவது லிமிட் நடுத்தர அளவுக்கு சூடு வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலி பொறிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ நான் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நான் ரெடியாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். பிளாச்சானை தவிர்த்து பூண்டு, வெங்காயம், காய்ந்த மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், உரப்பு பச்சை மிளகாய் மூணுனையும் சேர்த்து ஒன்றா நான் இப்போ இது ரொம்ப வேக வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கால்வாசி வெந்தால் போதும், இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நான் பிளாச்சானை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிறுவும் அனல் அப்படியே வேக வைக்கணும். ஓவராக அனல் வச்சுட்டா அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம கருவாடுலாம் பொறிச்சு அந்த வாசம் வீடு முழுக்க பரவிடும். ஸோ அது மாதிரி தான் இதுவும். எனவே சிறு அனல் வச்சு இப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்படி வேகும் நேரத்தில் பொறிச்ச நெத்திலையே இப்படி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சமைக்கிறது அது ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பொறிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த எண்ணெய் நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடிக்கும் பொழுதோ இல்லை அரைக்கும் பொழுது இந்த எண்ணெயை சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், இதை என்ன பண்ணணும், இப்போ நான் அரைக்கணும். இது மோஸ்ட்லி இடிப்பாங்க நம்ம வீட்டில், கொஞ்சம் இடிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சி, அதனால் இதை நான் அரைக்க போகிறேன். இந்த பிளாச்சானில் லெமன் ஊற்றுவாங்க. லெமன் நம்ம வீட்டில் இல்லாததுனால நான் புளிப்புக்காக புளி கொஞ்சமாக நான் ஊற்றிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நினச்சிக்க வேணாம், சாரி. இல்லை இது வந்து புதுசாக இது
இப்போ இந்த சமையலை மாறி செஞ்சிட்டேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். யாரும் இது வந்து லெமன் போடுவாங்க இந்த சமையலில், மோஸ்ட்லி இந்த லெமன் தான் இந்த சமையலுக்கு நல்லாயிருக்கும் வாசமாக. நம்ம வீட்டில் லெமன் இல்லை லாஸ்ட் மினிட்டில். ஸோ புளியை நான் போட்டுக்கிறேன். அரைச்சதை எல்லாத்தையும் நான் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்ததாக பொறிச்சு வச்ச அந்த பேலன்ஸ் எண்ணெய் நான் எடுத்து அந்த திங்ஸோடு நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் இல்லாதனால நான் புளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளியை கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் தேட்டோ இயர்ஸ் பத்தூஸ் ஐயா குணா தோ இனியா அசாம் ஜாவா மிதா மாஃபாயம். நான் உப்பு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நெத்திலி கருவாடி மீன்லேயும் உப்பு இருக்கும், அப்புறம் பிளாக்சான்லேயும் உப்பு இருக்கும். அதனால் மொதல் நான் அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வாங்க அரைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி பிளேட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்காக தான். உத்தோ யசாஞ்சலா இதுதான் நான் அரைச்சிது. இது செம்ம உரப்பாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் துவையெல்லாம் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். செம்ம ருசியாக இருக்கும், செம்ம உரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கோனை தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? அப்புறம் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.